வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பிரதோஷ வழிபாடும் அதன் சிறப்புகளும் பற்றி பார்க்கலாம். பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் மன தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறார்கள். பிரதோஷம் என்பது பாவங்களை தொலைத்து கொண்டு மோட்சத்தை அடைய செய்யப்படும் வழிபாடு. பிரதோஷம் அதாவது பிரதி சக தோஷம் என இரு வார்த்தைகளை கொண்டது பிரதோஷம். பிரதி என்பது ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்பது பாவத்தையும் குறிக்கிறது. ஆகவே பிரதோஷம் என்பது ஒவ்வொரு பாவத்தையும் தொலைத்து புண்ணியத்தை தேடும் வழிபாடு ஆகும் என்றும், மற்ற நாட்களில் வரும் பிரதோஷத்தை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்பப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியதாகவும் பிரதோஷ விரதம் காணப்படுகிறது. பிரதோஷ வழிபாடு எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மாதமும் சுக்ல மற்றும் கிருஷ்ணபட்சத்தில் வரும் திரியோதசி அன்று மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனமாடும் நேரத்தில் அவரை வணங்கினால் நம் வேண்டுதல்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட வேண்டும். பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 வலம் வருவார். முதல் சுற்றின் போது வேத பாராயணமும், 2 சுற்றின் போது திருமுறை பாராயணமும், 3 சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படும். ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலனை பெற்றுவிடலாம் என்பதும் ஒரு நம்பிக்கை. ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் 5 சிவாலயத்தில் தரிசித்த பலனை பெற்றுவிடலாம் என்பார்கள். திங்கட்கிழமைகளில் வருவது சோமவார பிரதோஷம் என்றும், சனிக்கிழமையில் வருவது சனி மகா பிரதோஷம் என்றும் சிறப்பு பெறுகிறது. பிரதோஷத்தில் 5 இருக்கிறது: நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். நித்திய பிரதோஷம் என்பது ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கும் 1:30 நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலம் வரை உள்ள மாலை நேரம் நித்திய பிரதோஷம். பட்ச பிரதோஷம் வளர்பிறை திரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் பட்ச பிரதோஷம். மாத பிரதோஷம் தேய்பிறை திரியோதசியில் வரும் பிரதோஷம் மாத பிரதோஷம். மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் மறந்தி துயர் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை என்று என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் எனப்படுகிறது. அடுத்து பிரளய பிரதோஷம். பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகும். உலக முடிவில் உண்டாகும் அந்த காலமே பிரளய பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.